என்னுடைய குடும்பம் என்னை விமர்சிக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய நண்பர்கள் விமர்சிக்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய தோழமைகள் என்னை விமர்சிக்கிறார்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னோடு நெருங்கி பழகியவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னை பிரிந்து என்னை விமர்சிக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு பதில், நான் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? எவர் எதை சொன்னாலும் உங்களுக்கு அல்லாஹுடைய திருப்தி மாத்திரம் போதுமானது. அல்லாஹுடைய அன்புக்காக செயல்படுங்கள். அல்லாஹுவை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றதற்காக செயல்படுங்கள். அல்லாஹுக்காக செயல்படுங்கள். இந்த உலகத்திலே இன்று நண்பனாக இருப்பவன் நாளை எதிரியாக மாறுவான், இன்று எதிரியாக இருப்பவன் நாளை நண்பனாக மாறுவான். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திலே மனிதர்களை திருப்திப்படுத்த ஒருவன் நினைத்தால் அவனை போன்ற முட்டாள் யாருமே இல்லை. மனிதர்களுடைய அந்த பொருத்தத்தை ஒருவன் அடைந்து கொள்ள நினைத்தால் அது ஒரு பொழுதும் அடைய முடியாத இலக்கு என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறார்.